ஃப்ரெண்ட்ஸ் வரண்டிடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பரமேஸ்வரி, வயது 38 ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம், அதாவது சொந்தமாக வந்து ஒரு 5-6 மாடுக்கு மேலே வச்சு பால் வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம்தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ இவங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போனவர் வரவே இல்லைன்னு அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிலம் 1-2 ஏக்கர் இருக்குதுங்க. சொந்த வீடு 1-2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சொந்தமாக சம்பாரித்து 1-20 சவரன் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பாக 1-5 லட்சம் ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தான் கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மாலினி, வயது 42 ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே வந்து இவங்களுடைய கணவர் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைங்களோட இவங்க தனிமையில் தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா வந்து இவங்க கூட வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அண்ணாங்க. ஸோ அவங்களாம் வந்து இவங்களை ஏற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிக்கிறதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம். வரக்கூடியவருக்கும் திருமணம் மனைவி இல்லாமல் குழந்தை மட்டும் இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு 1-5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு, ஓட்டு வீடு தாங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெலாம் என்கிட்ட எதுவும் இல்லைங்க. ஸோ எதுவும் எதிர்பாராத மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.